हेलो फ्रेंड्स इत वीडियो वह पाती जावा बेसिक कॉन्सेप्ट्स नम्बर पोन वीडियो चलिया सो सेकंड पार्ट नम्बर वो कंटिन्यू पड़पर टॉपिक्स नम्बर पाकपो पाती मॉडिफायर्स पी वेरिएबल्स पी अरेस पी पा कुछ चिन्ह ओवरव्यू उ कना ना इन डेप्ता वह पाती फ्यूचर ना वीडियो पड़ेवें पाती लर्न पड़ी इतनी नम्बर जस्ट ओवरव्यू लैंग्वेज स्टार्ट पड़े मेल बेसिका नहीं पाटर सो वीडियो को नम नम एडिट्यूड चैनल नहीं वो सब्सक्राइब पड़े अब की वह पाती एडिट्यूड चैनल नेम के पक्त सब्सक्राइब बटन अरकाम क्लिक पड़ूंगे पक नोटिफिकेशन आईकॉन क्लिक पड़ी अल अभी ऑप्शन सेलेक्ट पड़ी वेको अब फर्दरान नोटिफिकेशन का ना वीडियो अप्लोड पड़ेपे नहीं पात क्विका लर्न पड़ो ओके फ्रेंड्स इंब वीडियो कोल फर्स्ट नम्बर पाकपो पाती वीडियो जावा मॉडिफायर्स पता नम्बर पाकपो मॉडिफायर्सन अब पाती प्रोग्रामिंग लैंग्वेज नहीं आलरे लर्न पड़ी उज्जी सो एक्सेस स्पेसिफायर्स मत प्रोग्रामिंग लैंग्वेज इला मॉडिफायर्स यूस पड़ा सो कॉन्सेप्ट वह पाती जावाल मॉडिफायर्स एक्सेस स्पेसिफायर्स अब अब सब क्लासेस सब मेथड्स सब वेरिएबल्स अदोड़ अद पाती सब कैरेक्टरिस्टिक्स नम्बा मुड़ा अंत मॉडिफायर्स नेमल पाती मॉडिफायर अब मॉडिफायरन अदकूर कैरेक्टर अदकूर प्रॉपर्टी वह पाती नम्बा चेंज पड़ी सो अब ना ये चल वर्ग अब क्लासा मेतड्सा वेरियबलसा सो अंतमी जावाकूर एल कामस पाती प्रापरटी कैरेक्टर नम्बा मॉडिफाई पड़ मु अब சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடிஃபையர்ஸ் சோ மாடிஃபையர்ஸ் அப்படிங்கற நேம் வந்து இப்படி தான் வந்தது அதோட கரெக்டர் நம்மளால மாத்த முடியும் அப்படிங்கற எபிலிட்டி இருக்குிறதுனால தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபையர்ஸ் அப்படி நேம் கொடுத்திருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாவா லாங்குவேஜ்ல ரெண்டு கேட்டகரீஸ் ஆஃப் மாடிஃபையர்ஸ் வந்து இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க சோ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் அதாவது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நாலு டைப் இருக்கு ஒன்னு வந்து டிஃபால்ட் இன்னொன்னு வந்து பப்ளிக் அடுத்து வந்து ப்ரொடெக்டட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் அப்படினு சொல்லி இருக்கு சோ இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கற கேட்டகரி கீழ வரும் சோ இது வந்து எதை வச்சு வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து நீங்க ஒரு பர்టిక్యులர் கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படினா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிளை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா அதோட பிஹேவியர் அதுதான் சோ டிஃபால்ட்டும் இங்க பிரைவேட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிஹேவியர் தான் சோ நீங்க அந்த வேரியபிளை நீங்க பப்ளிக்கா மாத்தினா மட்டும்தான் உங்களால் மற்ற கிளாஸஸில் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படிங்கிறதோடது ஸோ பப்ளிக் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் என்ன வேரியபிள் வேணாம் என்ன கிளாஸை வேணாம் என்ன மெத்தட் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பப்ளிக் இதே வந்து ப்ரைவேட் அல்லது டிஃபால்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நான் இன்டெப்த் நான் உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் இருந்தாலும் இப்போதைக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கிளாஸ் கிளாஸ்ன்னு நினைப்பீங்க இல்லையா ஸோ நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் அதுக்கு ரிலேட்டட் உள்ள புக்ஸ் தான் படிப்பீங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் வந்து டென்த் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ள சிலபஸ் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள இதுதான் நீங்கள் வந்து படிக்க முடியும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸோ அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது படிப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அல்லது டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஆனால் பப்ளிக் அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதே டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க லெவன்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எதுலெல்லாம் வந்து வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க அவங்க வந்து என்னென்ன சிலபஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா டென்த்துக்குரியது லெவன்த்துக்குரியது டுவெல்த்துக்குரியது எல்லாமே படிக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து பப்ளிக்காக இருக்கணும் ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அவங்களால வந்துட்டு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் டிஃபால்ட் பப்ளிக் கூடிய ஒரு சின்ன ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஸோ ப்ரொடெக்டர் அப்படின்னு இங்கே ஒன்று இருக்குது ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது ஒரு சைல்டு கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும், பேரண்ட் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பேரண்ட் கிளாஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சைல்டு கிளாஸ்க்கு அப்படியே வர்றது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ப்ரொடெக்டட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸஸ் பற்றிலாம் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போதைக்கு மாடிஃபையர்ஸ்னால் என்னென்ன உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது, ரெண்டு கேட்டகரிஸ். அதில் ஒன்று தான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பற்றி இவ்வளோ நேரம் சொன்னேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஸோ நான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸில் வந்து என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல், அப்ட்ராக்ட், ஸ்ட்ரிக்ட் எஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். அதாவது இதுக்கு ஆக்சஸ் அந்த மாதிரி எபிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நீங்கள் இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ ஜாவாவில் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் பார்த்துருப்போம் வேரியபிள்ஸ் அப்படின்னு. ஸோ எதுக்கு நம்ம அந்த வேரியபிள்ஸ்லாம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம சில டேட்டா ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து இன்னொரு டேட்டாவோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை வாங்கி யூசர்ட்டேருந்து வாங்கணும், அப்புறம் இன்னொரு டேட்டாவே யூசர்ட்டேருந்து வாங்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் யூஸருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது சில மெமரி வந்து நமக்கு தேவைப்படுது ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த வேல்யூஸை. ஸோ யூசர்ட்டேருந்து வாங்குற அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணால் தான் உனக்கு சேவ் ஆகும், இல்லைனா அந்த வேல்யூ உனக்கு உடனே எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கிறனால தான் நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிறோமே. ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் சில வேல்யூஸை வந்து ஒரு இடத்துல மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த வேரியபிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் எந்த வேல்யூஸாக கூட இருக்கட்டும், ஸோ இன்டீஜர் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், எந்த வேல்யூஸானாலும் இருக்கட்டும், ஸோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரியில் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா லாங்குவேஜில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ், செகண்ட் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ், தேர்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளேயோ ஒரு பர்டிகுலர் பிளாக்குள்ளே மட்டும்தான் உங்களால் அந்த வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணி அங்கே மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், அதை தாண்டி வெளியே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ நேம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். லோக்கல் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லோக்கலாக தான் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்கள கொண்டு போய் இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பீப்புள் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால சென்னையில் மட்டும்தான் வாழ்ந்து பழகினவங்களால் அவங்களால வெளியே போய் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆனால் இது பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ். ஆனால் ஸோ ஒரு சிலரால் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ லோக்கல் வேரியபிள்ஸ்னால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ லோக்கலாக மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்களால வேறு எந்த கிளாஸ் வேரியபிளோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு மெத்தட் வேரியபிளையோ அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு சொல்லலாம்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அந்த வேரியபிள். அது எங்கே வேணால் இருக்கலாம், அது ஒரு மெத்தடுக்குள்ளே இருக்கலாம், இல்லை அந்த மெத்தடை விட்டு வெளியே இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னால் என்னாகும்னு பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆயிரும் அதோட வேல்யூ வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை உங்களால் அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த கிளாஸை தாண்டி வெளியே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ கிளாஸ்க்குள்ளே நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, தேர்ட் டைப் ஆஃப் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். அதாவது இந்த வேரியபிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ வந்து ஜீரோன்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆகாது, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் மட்டும் உங்களுக்கு மெமரியில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் ஜாவாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் ஓவர்வியூ சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் அரேஸ் பற்றி நான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீஃபாக, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சி ப்ரோக்ராமிங் இல்லை பைத்தான் பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருந்தீங்க, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அரேஸ்னால் என்னென்னு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அரேஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா
இப்போ உங்ககிட்ட ஒரு வேரியபிளில் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வந்து ஒரு 1000 வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 1000 வேரியபிள்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஆனால் அப்படி க்ரியேட் பண்ணால் அது வந்து ஈஸியாக டிஃபிகல்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கஷ்டம்தான், டிஃபிகல்ட் தான். ஈஸியாக நம்மளால 1000 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது அரேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேரியபிள்லையே உங்களால் எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வேணாலும் வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே ஒரே டேட்டா டைப்பில் இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பாயிண்ட். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அரேஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு 1000 வேல்யூஸ் அதாவது இன்டீஜியர் வேல்யூஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1000 இன்டீஜியர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஓகே, எனக்கு அரேஸ் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு மல்டிப்புள் அதாவது நிறைய வேல்யூஸை வந்து ஒரே டேட்டா டைப்பில் இருக்கிற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த அரேஸ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரே அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே அரே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை, அரேங்கிறத ஒரு ஆப்ஜெக்ட் கேட்டகரி கீழே தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, ஜாவாவில் சில பேசிக் கான்செப்ட்ஸ் அதாவது இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதில் நம்ம செகண்ட் ஜாவா பேசிக் கான்செப்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மாடிஃபையர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ், அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது அரேஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்தராக நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டு உங்களுக்கு நான் இன்னும் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எடிட்டுட் யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.